இப்ப இவங்க பேசுறதெல்லாம் பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பெண் சமுதாயத்தை அவங்களை கஷ்டப்பட்டு படிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து இப்ப 2024ல இருக்கும், திருப்பி இவங்க எல்லாருமே பின்னாடியே போறாங்களோன்ற ஒரு பயம் வருது இவங்க எல்லாருமே பேசுறத பாக்கும்போது. அவங்க அகைன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறத ரொம்ப கீழே பார்த்துட்டு இருக்காங்க. எங்க வீட்டில் வந்துட்டு இன்னுமே மென்ஸ்ட்ரேஷன்னா 3 days தனியாக தான் உட்கார வைப்பாங்க. ஓகேவா? தட்ஸ் பிகாஸ் வி நீட் ரெஸ்ட். அண்ட் இஃப் மை மதர் இஸ் மென்ஸ்ட்ரேட்டிங், ஐ ஹாவ் டு டூ ஆல் த ஒர்க். அப்போ அது பேர் தான் பின்னழுத்தல். இப்போ பீரியடுக்கு மென்ஸ்ட்ரேலுக்கு ஒதுக்கி வைக்கிறாங்கல்ல, அதை இப்போ நீங்கள் சொல்லல, என்ன பண்ணீங்க அதை புனிதப்படுத்துறீங்க. நான் என்ன சொல்கிறேன், போய் சமைக்க வேண்டியதானே? ஏன் சமைக்கணும்? ஐ நீட் தட் ரெஸ்ட். நான் என்ன சொல்கிறேன், ஐ நீட் தட் ரெஸ்ட். நான் அந்த ரெஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுக்கிறது வேறு, எனக்கு முடியலை நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறது வேறு. நீ 3 நாள் வெளியில் உட்காந்துருக்கிறது நீங்கள் க்ளோரிஃபை பண்ணுறீங்கல்ல, அதை தீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நீ ரெஸ்ட் எடு 3 நாள்லாம் சொல்லலை. உனக்கு 3 நாள் நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, உங்களை தள்ளி வைக்கிறது இருக்குல்ல, இது இந்த பேக்கேஜோட சேர்ந்தது. அதை தான் அவங்க அதான் பின்னழுக்கிறீங்கிறாங்க. பட் இட்ஸ் எ சாய்ஸ். இப்போ நான் வேலைக்கு போகும்போது அந்த 3 நாள் என்னால் ரெஸ்ட் கேட்க முடியாது. பட் நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நான் அதை கேட்டு நான் எடுத்துக்கலாம்.